ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல May 2021 ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத விரிவாக பார்க்க போறோம். இதுல குறிப்பா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்களை புரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்திற்கு ராகு வந்து உங்களுடைய ஜாதகத்துல விருச்சிக ராசியில உட்கார்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ நீங்க விருச்சிக ராசிக்குரிய பலன்கள்னு நான் வரிசையாக சொல்லிட்டு வரும்பொழுது நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம். ஏன்னா இந்த நாளுக்கான பலன்கள்ங்கிறது ராகுக்கான பலன்களாக நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுடைய இந்த எந்த ராசியில் வந்து ராகு உட்காந்துருக்காரோ அந்த ராசிக்குரிய பலன்களாகவும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுவும் உங்களுக்கு பொருந்தும். இப்போ நம்ம பலன்களுக்குள்ளார போகலாம். May 2021 இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. அதாவது 2 ஆதிக்கத்தில் துவங்குது. 1/5/2021 இதனுடைய கூட்டுத்தொகை 2 தான் வருது. சந்திரன் அப்படிங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகம். எல்லாருக்கும் வந்து அவர் வந்து நட்பானவராக அவர் கடந்து போவார் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையுமே. ஆனால் இந்த 4 பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் நீங்கள் வந்து நற்பலன்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரான பலன்களையே அது செய்யும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து நல்ல அனுகூலமான பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் அவருக்கும் எப்போதுமே வந்து பெரிதாக ஆகாது. சந்திரனை பொறுத்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் ராகு ஏற்றுக்கொள்ளாது. ராகுங்கிறதே ஒரு நிழல் கிரகம், மறைக்கக்கூடிய கிரகம் அது. அதனாலே பார்த்தீங்கன்னா கிரகணம் தான் ஏற்படும் ராகுக்கும் சந்திரனுக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது. புதிதான முதலீடுகள் எதற்கும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் தரக்கூடாது. ஏதாச்சும் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் இப்போ நான் இந்த பதிவுலேயே அடுத்தடுத்த முக்கியமான தேதிகளை சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் மட்டும் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளலாம். அந்த தேதிகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் வந்து கவனத்தோடு தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லியே ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த முடிவை. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எந்த முயற்சிகளும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அது வந்து அடுத்தடுத்த மாதங்களில் தான் உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்காம போயிடலாம். அடுத்ததாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய ஏற்கனவே முதலீடு போட்டு ஒரு நிறுவனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த டயத்தில் போயிட்டு இப்போ மேற்கொண்டுக்கு அதிகமாக கடன் வாங்கி பிஸ்னஸை விரிவுபடுத்துறதோ அல்லது பிஸ்னஸை வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. அதாவது அந்த வலையில் போய் சிக்கிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். முடிந்தவரை இருக்கக்கூடிய வரக்கூடிய வருமானத்தை வைத்து எந்த அளவுக்கு கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணிட்டு வாங்க. அப்படியே ரொம்ப முடியாத தேவைக்கு கடன் வாங்கினாலும் அதிகப்படியான கடன்களை இழுத்து விட்டு கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு அடுத்தடுத்து பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுரும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிக்கனங்களை வந்து சிக்கனமாக நீங்கள் சேர்த்த காசை எதுலேயும் போய் முதலீடு பண்ண வேணாம், பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த டயத்தில் தான் போய் ஒரு தவறான ஒரு சீட்டு கம்பெனியை தேர்ந்தெடுக்க சொல்லும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் வந்து காசு போடுவீங்க, அது உங்களுக்கு சரியான முதலீடாக அமையாமல் போயிடும். உங்களுடைய சிக்கனத்தினால் சேர்த்த அந்த ஒரு சேமிப்பும் கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மையில் இது கொண்டு போய் விட்டுரும். அதனால் பெண்களே நீங்களும் வந்து இந்த காசை வந்து பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கவன சிதறல்களை முடிந்தவரை தவிர்த்து கொண்டு அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கான பாடங்களை எப்படி படித்து நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னேறணுங்கிறத மட்டும் நீங்கள் சிந்திங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கொரோனா காலம், நிறைய வீட்டில் இருந்துட்டீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டீங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு டச்சே விட்டு போயிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஸோ அது எல்லாத்தையும் மறுபடியும் வந்து ரீகெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அதற்கான எக்ஸசைஸை இப்போவே செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது நீங்கள் வந்து அப்போ தான் இந்த இந்த ஃப்ளோவில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போயிட்டு வர முடியும், எந்த வித மனக்குழப்பங்களும் அல்லது மன உளைச்சல்களும் இல்லாமல். குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முடிவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக வராதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடைஞ்சு போயிடாமல் நீங்கள் இந்த கட்சியிலேருந்து பேசாமல் அங்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களுக்கு இடம் தராமல் கொஞ்சம் நிதானித்தே முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வைங்க, அது வந்து நீங்கள் போகிற இடத்துலையும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இங்கே இருந்த இடமும் நிலை இல்லாமல் போயிட்டு ரொம்ப சிக்கல்களை அது ஏற்படுத்தி விட்டுறக்கூடிய ஒரு அமைப்புகளை கொண்டு போய் விட்டுரும் அது. அதனால் ஜாக்கிரதையாக நிதானித்தே முடிவெடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் எந்தெந்த நாட்கள் ஓரளவு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை ஓரளவு அது வெற்றியை சுமாரான வெற்றியை கொடுக்கும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி, இந்த தேதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை ஏதாச்சும் வெளியில் நின்று இருந்துச்சு, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய ஒரு காலகட்டமாக அது அமையும். அதுக்கான முயற்சியை நீங்கள் ஆனால் எடுக்கணும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் சந்திப்பது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவது, இது மாதிரியான ஒரு நல்ல துவக்கத்திற்கான ஒரு நாட்களாக அது அமையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உருவாகும். இந்த மாதத்தில் அது வந்து பேச செய்வீங்க, அடுத்த மாதத்தில் அது வந்து நல்லதாகவே நடக்கலாம். ஸோ அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடைபெறுவதுன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உருவாகும். அதே போல் 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதியும் சரி 13ஆம் தேதியும் சரி, இந்த 2 தேதிகள்லையும் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளை நீங்கள் தேடினீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக 13ஆம் தேதி விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதி நீங்கள் வந்து குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, இவ்வளோ நாள் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கோயிலுக்கு போக முடியாமலே இருந்துகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும், போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதும் நடக்கும். அதே போல் 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி 28ஆம் தேதி, இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு ஓரளவு அனுகூலங்களை ஏற்படுத்தி தரும், அது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நல்லதாகவே அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். டிராவல்ஸை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி வைத்துக்கொள்ளலாம், பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பிரார்த்தனைகளுக்கான நாளாக மறுபடியும் இன்னொரு ஒரு தேதியுமே உங்களுக்கு கிடைக்கிது, 29ஆம் தேதி, அந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் இறைவனிடம் வைக்கும் பொழுது அதற்கான நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே தேதியை அடிப்படையாக வைத்து உங்களுக்கான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே தேதி தவிர உங்களுடைய பெயர் எண்ணுமே சம்மந்தப்படும். உங்களுடைய பெயர் எண் சரியாக உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நெருக்கமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் பிறந்த தேதி இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைக்கிறேன். நன்றி.